வணக்கம் டெக் தெளிவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய முதல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் இயர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆல்ரெடி வந்து நம்ம பிரைம் நியூஸில் சொல்லியிருக்கோம். பட் இதோடைய விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய்க்கு வந்து இப்போதைக்கு வந்து வச்சிருக்காங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. எஸ், இதோடைய விலை 6000 ரூபாய்க்கு வரப்போது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும்போது, பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது, எக்கச்சக்கமான புது விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் லான்ச் ஆக போது, லான்ச் ஆகும்போது எப்படி இருக்கேன் இருக்குன்றதை அன்றைக்கி நான் கொண்டு வரேன். ஒரு சூப்பர் மேரியோவுடைய டிவி வீடியோ கேம்லாம் விளையாடிருக்கீங்க இல்லையா? அந்த காலத்தில் விளையாடிருப்போம் இல்லையா? அந்த கேமுடைய ஒரு கேசட்டுக்கு மதிப்பு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 7,84,00,000 ரூபாய் கொடுத்து இப்போ ஒரு கேசட்டை வாங்கியிருக்காங்க. 1987 இந்த கேமை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் கேசட் எப்படி வந்து பேக்கேஜில் வந்ததோ அதே பேக்கேஜில் அதை வந்து கொடுத்துருக்காங்களாம், விற்றுருக்காங்களாம். இப்போ ஏலத்தில் வந்து போயிருக்கான், கிட்டத்தட்ட 7.25 கோடிக்கு மேலே போயிருக்கான். என்கிட்ட கூட ஒரு மூட்டை ரூபாய் இருந்தது, பட் ஃபஸ்ட்டு கேசட் இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு கோடி வந்திருந்தால் கூட கொடுத்துருந்துருக்கலாம். அன்லக்கி மீ, தானம் பண்ணிட்டேன். அமேசானுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் நிறைய டைம் வந்து சர்வர் டவுனாக தான் வந்திருந்தது, குறிப்பாக காலையில் டைமில். மதியத்துக்கு மேலே ஓரளவுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் அமேசானில் இன்றைக்கி ஏதாச்சும் தேடி இருந்தீங்களா? பிகாஸ் நான் காலையிலேருந்து நிறைய தேடிட்டு இருந்தேன். எக்கச்சக்கமான டைம் சர்வர் டவுனாக தான் இருந்தது, பட் அப்புறமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய பிரைம் நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக நேத்தி தமிழ் செல்வன் சேனல், நான் சொன்ன மாதிரி ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸை பற்றின சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சீரிஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமா என்ன ஏதுன்றதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தமிழ் டெக் பிரைம் இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டெய்லி பிரைம் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து லேட்டஸ்ட் அப்டேட் டெய்லி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹீரோலாம் இல்லைங்க, ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலன்ஸ் ஆஃபீஸர் வந்து அப்பாயின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போது ஒரு வழியாக அப்பாயின் பண்ணிட்டாங்க. அவர் பேர் தான் அது. ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேட்டு ட்விட்டருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ரிச்சர்ட் பேன்சன் இப்போ முதல் முறையாக ஸ்பேஸுக்கு போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி திரும்ப ரிட்டர்னும் ஆயிருக்காரு. இது ஏன் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இலான் மஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு திட்டத்தில் இருக்காரு. அண்ட் நம்மளுடைய ஜெஃப் பிசாஸ், அமேசானுடைய ஃபவுண்டர், அவர் தான் வந்து ப்ளூ ஆரிஜின் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஸ்பேஸ்க்காக போகக்கூடிய ஒரு ஷட்டிலாக வந்து தயாரிச்சிட்ருக்காரு. அவரும் இப்போ 20ஆம் தேதி வந்து போக போகிறாரு. ஆனால் இப்போ ரிச்சர்ட் இவர் யாரான அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய விர்ஜின் மொபைல்ஸ் இந்தியாலாம் ஒரு காலத்தில் வந்தது, இப்போ இல்லை பட் ஸ்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியுடைய ஓனர் தான் இவர். விர்ஜின் கேலக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸுக்கு இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேட் ஸ்பேஸ்க்கெலாம் டூரெல்லாம் வந்து போகலாம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் அவரும் அதில் உக்காந்து போய் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றது பார்த்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே வந்து பேட்டியும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்பேஸுக்கு டூர் போகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு ரொம்ப தூரம் கிடையாது, சீக்கிரமாகவே வந்துடும். ஆனால் ப்ரைசிங் தான் கொஞ்சம் இடிக்கும். பிகாஸ் இந்த விர்ஜின் கேலக்டிக்காலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,25,000 டாலர்ஸ் தான் சீட்டிங் ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருக்காங்களா, 6000 பேர்கிட்ட வந்து ஆல்ரெடி அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து ரெடியாக இருக்காங்களா. அதில் ஒருத்தர் யார்னா இலான் மஸ்க். எஸ், இவர் பறக்கிறதுக்கு முன்னாடி இலான் மஸ்க்கும் போயிட்டு வாழ்த்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. போட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டியாக இருக்கணும். விண்டோஸ் 11 ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இது இன்னும் பப்ளிக் லான்ச்சுக்கு வரல, பட் சீக்கிரமாகவே வந்துருன்றது போல் சொல்லியிருக்காங்க. இப்போ பப்ளிக் லான்ச்சுக்கு இது வந்த உடனே நாங்கள் வருஷம் ஒரு புது ஃபீச்சரை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்டேட் மூலியமாக அப்படின்றது போல் விண்டோஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நானும் விண்டோஸ் 11 ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பப்ளிக் லான்ச்சுக்காக, பிகாஸ் அப்போ தான் பக்கெல்லாம் வந்து போயிட்டு க்ளீனாக வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு டெவலப்பர் எடிஷனுக்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த விண்டோஸ் 11 பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணலாம். ஐபட்டன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைய ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 அதிகமான டூ வீலர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து விற்கப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகமான பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில். அண்ட் த ஃபியூச்சர் இஸ் கோன் பி எலக்ட்ரிக். ஸோ இன்றைக்கி ஐபிக்கெல்லாம் வந்து கிடையாது, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் எலக்ட்ரிக் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய பேருக்கு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கோம், மேபி ஒரு சில பேர் வாங்கியும் வந்து வச்சிருப்பீங்க. பட் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனில் இருக்கேன், இங்கே அதிகமான எலக்ட்ரிக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. இருக்கிற ஒன்று மட்டும் வாங்கிட்டு நம்ம லாங் டைமுக்கு வைக்க முடியாதுன்றதுனால நான் வாங்காமல் இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதோடைய நாலேஜ் இருக்குது, ஓகேவா? அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறத விட ஃபார்ச்சுனேட்லி எல்லாருக்குமே அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒருவேளை இன்றைக்கி தேதியில் உங்கள் ஊரில் இருக்குது இல்லை இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் விட தாண்டி உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டூ வீலரை சொல்கிறேன், ஃபோர் வீலர் கிடையாது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு டூ வீலர் வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஜாக் பாட்டே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா, ஃப்ரீயாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குவீங்க? அவங்க கொடுக்குறாங்கன்றதுனால காஸ்ட்லியாக தான் வாங்கணும்னு கிடையாது, மனசாட்சி விரோதம் இல்லாமல் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எனக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதை எதை சொல்வீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.